வெற்றி வாய்ப்புள்ள வேட்பாளர்களை முன்னிறுத்த ராகுல் காந்தி விரும்பியதால் தமிழ்நாட்டில் களமிறங்கும் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் இறுதியாவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரும் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக 40 மக்களவை தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் திமுக கூட்டணியில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 10 இடங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. இதில் வேட்பாளர்களை இறுதி செய்வதில் காங்கிரஸ் கட்சியில் தொய்வு காணப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டு வேட்பாளர்கள் குறித்து டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் நேற்று 3 கட்ட ஆலோசனை நடைபெற்றது. முதற்கட்டமாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் 4 வேட்பாளர்கள் இறுதி செய்யப்பட்டனர். திருநெல்வேலி, கரூர் மற்றும் திருவள்ளூரில் வேட்பாளர்களை நிறுத்துவது குறித்து நீண்ட விவாதம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. கரூரில் ஜோதிமணி மற்றும் திருவள்ளூர் தொகுதியில் ஜெயக்குமாரை நிறுத்த கடும் எதிர்ப்பு எழுந்ததாக தெரிகிறது. புதுமுகங்களுக்கு வாய்ப்பு அளிக்க தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் கோரியதாகவும், ஆனால் வெற்றி வாய்ப்புள்ள தற்போதைய எம்பிக்களை மீண்டும் நிறுத்தவே ராகுல் காந்தி விரும்பியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள் அளித்த பட்டியல் மாற்றப்பட்டு புதிய பட்டியல் தயாராகி வருகிறது. இந்த பட்டியல் இன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.